வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் 60% நிதி பங்களிப்புடன் சுயதொழில் தொடங்க ஆர்வமுடையவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்காக மேற்கொண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 10 கோடி ரூபாய் செலவில் 12 மேம்பாலங்களை அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். திருமலிசை புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் 80% நிறைவடைந்துள்ள நிலையில் ஜூனில் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியில் வருகின்ற 20ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெறுகிறது. மேலும் இவ்விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைய உள்ள விண்வெளி தொழில் பூங்கா வாயிலாக 80,000 கோடிக்கும் அதிகமான முதலீடு கிடைக்கும் என தமிழக ராணுவ தொழில் பெருவெளி திட்ட இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் வருகின்ற 21ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் என ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழர் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கவே ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மேகாலயா மற்றும் திரிபுராவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். வருகின்ற 19ஆம் தேதி திங்கட்கிழமை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்திற்கு ஜனவரி 2ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகளை பாதிக்கும் கோமாரி நோயை தடுக்க 90 லட்சம் தடுப்பூசிகளை விரைந்து வழங்க வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் புதிதாக எந்தவொரு பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய வாகனங்களுக்கு மட்டும் PHN கொண்ட நம்பர் பிளேட் அனுமதி கிடைத்து வந்த நிலையில் தற்பொழுது பழைய வாகனங்களுக்கும் PH வரிசை நம்பர் பிளேட்களை வாங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு மற்றும் மயிலாப்பூர் பகுதிகளில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாயவிலைக் கடைகளில் தரமற்ற பொருட்களை வழங்குவதை தடுக்க இரவு நேரங்களில் பொருட்கள் இறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் சுமார் 45 கோடி ரூபாயில் 379 சாலைகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு 15 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 2,68,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுமான பணிகள் 10 மாதங்களில் நிறைவு பெறும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் வகையில் இலவச பஸ் டோக்கன்கள் வழங்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டிற்கான IPL போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் ஏலம் டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழக பள்ளிகளில் அரையாண்டு தேர்வுகள் 23ஆம் தேதி நிறைவு பெறும் நிலையில் அடுத்த தினமே 24ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வுக்கான விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஜூன் மாதம் திறக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் விருச்சு தொண்டு நிறுவனம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாமை இன்று அம்மையப்பன் பாரத் கல்வியியல் கல்லூரியில் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 88 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 40,448 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 73 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.